வணக்கம். மலைத்தமிழ் .com. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கை வைத்து எப்படி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். துருவின கேரட்டு, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவில் எடுத்து வச்சுருக்கதை விட தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான். வெங்காயம், கேரட்டு, இவ்வளோ தான் மிளகுத்தூள் போடணும், இவ்வளோ தான் ஜீரகத்தூள் போடணும் கூட உங்களுக்கு தேவையில்லை. எல்லாம் கால் கால் டீஸ்பூன் போடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு வந்து இன்னும் உரப்பு தேவை, இன்னும் வந்து மிளகுத்தூளோட காட்டம் தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறதா இருந்தால் எல்லாம் மைல்டாக போட்டிங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஒன்றா எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டியாச்சு. இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு இன்னும் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா ருசி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து வரோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ நம்ம இப்போ இந்த பிசைஞ்ச உருளைக்கிழங்கு மாவு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இப்படி குட்டி குட்டி ரோல் மாதிரி இப்படி உருட்டி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி எண்ணெயில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இப்படி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானே ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதோன்னு நினச்சி தான் இதை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் வேணும், அந்த ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேறு விதமாக கொடுக்குறது போல் இப்படி கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.